ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்றது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய கமெண்ட்டுக்கு வந்துட்டு வீடியோ ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதில் வந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போட்ட வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை. நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, MPHW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் சயின்சஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்கள் ஆதரவை வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு நன்றி. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சரல் சயின்சஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் இது வந்துட்டு தெரியும் நிறைய பேருக்கு, விவசாயம் பற்றியான அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ், அப்புறம் வந்துட்டு பிபிஏ கோர்சஸ், அப்புறம் பிடெக் பிஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்சஸுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரை மேம்படுத்துறது, விவசாயத்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேம்படுத்துறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகம், பாப்புலேஷன் வந்துட்டு 120 கோடி மக்களை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான நம்ம சாப்பாடு வந்து அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ், குளோபல் வார்மிங், ஸோ இந்த காரணத்தாலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, ரெய்னி சீசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெயினோட அளவும் கம்மியாயிடுச்சு, பட் மக்கள் தொகை அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரில் புது புது டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி குறைஞ்ச இடத்துலையே வந்துட்டு நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரியான இது தான் பார்க்க பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிலங்கள் அழிக்கப்பட்டு நிலங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழிடங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மனிதனுடைய காரணத்தினால மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். பட் இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த அக்ரிகல்ச்சரில் புதுசு புதுசாக எஜுகேஷன் கொடுத்து, ஸோ அதில் வந்துட்டு நிறைய டெக்னாலஜியும் கொடுத்து நிறைய ஈல்டு வந்துட்டு கிடைக்கணும். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கொஞ்சம் அன்எஜுகேட்டட் பீப்புள் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாடி தோட்டமாக இருக்கட்டும், இல்லை தோட்டக்கலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வளர்க்குறதா இருக்கட்டும், வீட்டில் தங்க வச்சுருக்கக்கூடிய சின்ன இடங்களில் வைக்கிறது வளர்க்குறதாகட்டும். ஸோ இப்படி அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா புத்துயிர் பெற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படித்து அந்த படிப்பு மூலமா இருக்கக்கூடிய புது புது அறிவுகளை வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரில் செலுத்தி நிறைய விதமான அக்ரிகல்ச்சரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் நோக்கம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தேவை, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்படி இருந்தால் முதல்ல நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்துட்டு இதை ஒரு ஜாப் ஓரியன்டாக பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுக்காக மட்டும்தான், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக மட்டும்தான், இல்லை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாபை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பட் இந்த அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மெயினாக என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோனமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரோனமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி மண்ணுடைய வளத்தை ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி அதில் என்ன மாதிரியான கிராப்ஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அக்ரோனமிஸ்டோடைய வேலை. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாயில் இன்ஜினியர். அக்ரோனமிஸ்டோடைய வேலை என்னவோ அதே மாதிரி தான் சாயில் இன்ஜினியருடைய வேலையும், மண்ணோட வளத்தை வந்துட்டு ஆராய்ஞ்சு அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன விதமான கிராப்ஸ் கொடுக்கலாம், மண்ணுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு என்னென்ன மாதிரியான கிராப் இதெல்லாம் ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி பண்ணுறது தான் சாயில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் இன்ஜினியர். அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபுட் கிராப்ஸ், நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஃபுட் கிராப்ஸ் விளைவிக்கும் போது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குதோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரில், ஃபுட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படித்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அக்ரிகல்ச்சரோட ஆஃபீஸர். ஸோ கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இங்கே ஒரு சிட்டி சைடாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், இதை பற்றியான டோட்டல் சர்வே பண்ணுறது, அங்கே வந்துட்டு வேலை இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரியான கிராப்ஸ் போடுங்க, இந்த மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது, அதை பற்றி என்ன செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் போடுங்க, ஸோ இதை பற்றியெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போகலாம். அதுக்கடுத்து ஃபார்ம் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபார்ம் மேனேஜர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நிலத்துக்கு வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நிலத்தில் என்னென்ன விதமான கிராப்ஸ்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா போடலாம், எப்படிலாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இது கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வந்துட்டு முடிச்சிருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ஸ்பெஷலிஸ்ட், இந்த கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் போடலாம், ஒரு கிராப்புக்குள்ளே இன்னொரு கிராப் எப்படி ரொட்டேட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு கிராப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வந்துட்டு எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் ஜெனிட்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதுசு புதுசாக ப்ரீட் உருவாக்குறது, ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிஸ் உருவாக்குறது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் பிளான்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பிரிமெண்டல், ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணுறது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பேர் வந்துட்டு பிளான்ட் ஜெனிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படிச்சுருந்தால் போகலாம். ஹார்ட்டிகல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லி. இந்த தோட்டக்கலைத்துறை அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேயும் இருக்குது, ப்ரைவேட் சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் முடித்தால் போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி வந்துட்டு ப்ரைவேட்டில் நிறைய இருக்கும். அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், பிடெக் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி படித்தவங்களை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவர் கிரீன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை இல்லை அந்த ஸ்டேட் போர்டுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிங்க, ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிங்க, அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காமனாக இந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படித்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கை நிறைய சம்பளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இல்லை நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கும்போது பெர் இயருக்கு வந்துட்டு 4-6 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ வரவேற்பு இருக்குதோ அதை விட பன்மடங்கான அதிர வரவேற்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில், யூஎஸ்ஏ, கனடா, இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் அதிகமான சம்பளம் கொடுத்து இந்த அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நிறைய அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் அங்கே தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படிச்சுட்டு அப்ராட் போங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, கனடா, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் படித்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், ஏதாவது கேட்டிங்கன்னா கட்டாயமாக கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்,